So price correct ah pathina 22,413 la irukenga okay la so price enna pannirukku abindrathu pathina so vellikarma kaalaiyila nammalku oru nalla fall kuduthudunga okay la so vellikarma kaalaiyila oru nalla fall kuduthudhu adukapram pathina price vande அந்த லோவை மெயிட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் அதே கன்சல்டேட் குள்ளேயே ப்ரைஸ் வந்து மாட்டிச்சு ஓகேங்களா ஸோ ஃபோர் ஹவர் கேண்டில் வந்து அழகாக வந்து கன்சல்டேட்குள்ளேயே மாட்டிச்சு ஸோ இது இதுதாங்க நான் சொன்னேன் என்னன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாட்டர்டே சண்டே இருக்குது ஸோ ப்ரைஸ் மேபி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கன்சல்டேட் ரேஞ்ச் கூட மாற்றலாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி மாட்டியிருக்கு ஓகேங்களா ஸோ ப்ரைஸ் இப்போ என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு கீழே எங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது பார்த்தீங்களா ஸோ இதுக்கு கீழே நம்மளுக்கு இப்போ ஸ்டாப் லாஸ் சேர்ந்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸு ஸோ இப்போ ரெண்டு வாய்ப்புங்க ஓகேங்களா ஒன்று ப்ரைஸ் வந்து இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா ப்ரீவியஸாக இந்த கேண்டல் இந்த ரெட் கலர் கேண்டலோட லோ அந்த லோவை உடச்சிட்டு இந்த டிமாண்ட் ஏரியாவை தொட்டுட்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போகும் மேலே போகுது எது வைக்குன்னா இது வரைக்கும் போகும் கிட்டத்தட்ட 600 வரைக்குமே போயிட்டு அதுக்கப்புறம் உடச்சிடும் அப்படி இல்லை ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து மேலே உடச்சிட்டு மேலே போயிடுச்சுன்னா அதுவும் இதே ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபாலோ ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போது ப்ரைஸ் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த டெய்லியில் வந்திருக்க லோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21,360 இந்த லோவை வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கடைசியாக வந்திருக்க ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் அதாவது ஒரு டே கேண்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்புக்கு முன்னாடி வந்திருக்க கடைசியான ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் இதுதான் சரிங்களா ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மேலே போய் ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டு வர்றதுனால ஸோ இந்த லோவை கண்டிப்பான முறையில் ப்ரைஸ் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர் சார்ட்ல வேற நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அழகாக வந்து ஸ்டாப் லாஸும் சேர்ந்துருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு சினாரியோ ஒன்று இந்த லோவை உடச்சிட்டு ஒரு விக்கெஸ்ட் அப்படி ஏற்றுவான் ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்திருக்கு பாருங்க ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்த லோவை உடச்சிட்டு விக்கெஸ்ட் உடனே மேலே ஏற்றுவான் மேலே ஏற்று ஒரு ரேஞ்சை தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வருவான் ஸோ இந்த சினாரியோ பாருங்க ஸோ இந்த லோவை உடச்சிட்டு இங்கே இருக்க இந்த கேண்டல் கீழே இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே உடச்சிட்டு வந்துட்டான் ஸோ அதே மாதிரி சினாரியோ தான் இங்கே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்னென்னா இந்த லோவை உடச்சிட்டு ஒரு விக் வச்சுட்டு கேண்டல் ஃபார்ம் பண்ணி மேலே ஃபார்ம் பண்ணனா அப்போ மேலே போயிட்டு இந்த ரேஞ்ச் ஏதாவது ஒரு ரேஞ்சை தொட்டுட்டு இந்த ரேஞ்சுங்க அதாவது 23,200 23,600 இந்த ரேஞ்சை தொட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபால் வருவான் ஸோ ஃபால் வருது நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் இந்த 21,360 உடைக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ அப்படி உடச்சிட்டானா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் லைனை நல்லா ஸ்ட்ராங்கான கேண்டலை போட்டு உடச்சிட்டானா ஸோ அடுத்தது நம்மளுக்கு மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு புல் பேக்காக மேலே போயிட்டு இங்கே ஸ்ட்ராங்கான கேண்டல் போட்டு கீழே க்ளோஸ் வச்சானா அதாவது இந்த 21,300 வந்து ஸ்ட்ராங்கான கேண்டல் போட்டு கீழே க்ளோஸ் வச்சானா மறுபடியும் புல் பேக் போயிட்டு ப்ரைஸு கீழே வந்து அடுத்தது இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் என்ன எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 18,500 ஓகேங்களா ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஏதோ ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா டெய்லியோட ட்ரெண்ட் லைனாக ஆக்ட் ஆகுது ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டச் செகண்ட் டச் ரெண்டு டச் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ மூணாவது டச்சாக நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து லைட்டாக பவுன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும் இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 18,400 ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸாக நம்மளுக்கு வந்து
இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆயிருந்தது பிரைஸ், அதாவது இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் பக்கம் வரும்போது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ட்ரெண்ட் லைனும் இந்த இடத்துல தான் மீட் ஆகுது, அதே மாதிரி பிரைஸ் இந்த சப்போர்ட்டும் இதே இடத்துல மீட் ஆகுதுனால பிரைஸ் இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பவுன்ஸ் ஆகி நம்மளுக்கு அப்படியே வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி மேலே போவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரைஸ் இந்த லெவலில் உடச்சிட்டு மறுபடியும் வேலை புல் பேக் எடுத்துட்டு திரும்ப இந்த லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை புல் பேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இந்த லோ அதாவது ப்ரீவியஸாக இருக்கிற இந்த லோ ஓகேங்களா 15,500 இந்த லோவை உடச்சிட்டு கேண்டல் கீழே வரும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது சரிங்களா. ஸோ இந்த இடத்துல என்னன்னா இந்த இடத்துல ரொம்ப கான்சியஸாக இருக்கணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புல்லிஷ் அப்படின்னு நீங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர். இன்கேஸ் நம்மளுக்கு இதை உடச்சிட்டு எப்படி வந்து ஒரு பெரிய கேண்டலும் கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறது ஒரு கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்னன்னா நம்ம வந்து பியரிஷ் சைடில் இருக்கிறதா ரொம்பவே சேஃபஸ்ட் சைடாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சை தொட்டாலே மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு போனால் நம்ம வந்து ஒரு செல்லுக்கு அப்படின்ற மாதிரி இந்த ரேஞ்சுக்கு போனால் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து செல் ஆகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது ஓகேங்களா. ஸோ இது என்னுடைய வந்து அனாலிசிஸுங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணும் போது நீங்களே ஒரு தடவை ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறது வந்து பிளைண்டாக நம்ப தேவையில்ல ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோ இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரே கேட்டோ ரிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ 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 எவ்ரி ஒன்.